சுக்கிர வக்ர பயிற்சியால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார் தெரியுமா? நவக்கிரகங்களில் வெள்ளி சுக்கிரன் ஒருவருக்கு வசதி, வாய்ப்பு, இல்லற சுகம், சுகபோகம், திருமண வாழ்க்கை, மகிழ்ச்சி உள்ளிட்டவற்றை தரக்கூடியவர். ஆனால் இவை அனைத்துமே ஒருவரது ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் சிறப்பாக கிடைக்கும். அதுவே மோசமான நிலையில் இருந்தால் பிரச்சனைகளையே சந்திக்க நேரிடும். இத்தகைய சுக்கிரன் ரிஷபம் மற்றும் துலாம் ராசியின் அதிபதி. சுக்கிரன் தற்போது நட்பு ராசியான மகர ராசியில் இருக்கிறார். இவர் டிசம்பர் 19 தேதி மகர ராசியில் வக்ர நிலையில் பின்னோக்கி நகரத் தொடங்குகிறார். பின்பு டிசம்பர் 30 தேதி தனுசு ராசியில் வக்ர நிலையில் மாறி பயணிப்பார். இப்படி சுக்கிரன் வக்ர பயிற்சி ஆவதால் அது ஒவ்வொரு ராசிகளிலும் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தும். கீழே டிசம்பர் 19 தேதி சுக்கிர வக்ர பயிற்சிகளால் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்த மாதிரியான பலன்களை பெறப் போகிறார்கள் என்று இப்போது பார்க்கலாம். மேஷராசி நேர்களே, மேஷராசின் 10 வீட்டில் சுக்கிரன் வக்ர நிலை அடைவதால் பணியிடத்தில் கடினமாக உழைக்க வேண்டும் மற்றும் உங்கள் இலக்குகளை அடைய கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இக்காலத்தில் வேலையை மாற்றும் எண்ணம் எழலாம். பணியிடத்தில் பல வாய்ப்புகளை பெறுவீர். தொழில் தொடங்க சாதகமான காலம். மொத்தத்தில் சுக்கிர வக்ர பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை வழங்கும். ரிஷபராசி நேர்களே, ரிஷபராசியின் 9 வீட்டில் சுக்கிரன் வக்ர நிலை அடைவதால் இக்காலம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். சுக்கிரனின் அருளால் பணிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிக்கப்படும். இக்காலத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவை பெறுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீண்டகால ஆரோக்கிய பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். மிதுன ராசி நேர்களை, மிதுன ராசியின் 8 வீட்டில் சுக்கிரன் வக்ர நிலை அடைவதால் இக்காலத்தில் உங்களின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவீர். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்காது என்பதை எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். உங்களின் நிலையை நிலையாக வைத்து கொள்ள கடினமாக உழைத்தல் வேண்டும். நீங்கள் ஒரு தொழில் அதிபராக இருந்தால் நீங்கள் லாபகரமான முடிவுகளை எதிர்பார்க்கலாம். இருப்பினும் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு நீங்கள் ஆழமாக சிந்தித்தல் வேண்டும் அல்லது ஒரு நிபுணரின் ஆலோசனையை பெறுவது நல்லது. இக்காலம் மாணவர்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கலாம். கடகராசி நேர்களை, கடகராசியின் 7 வீட்டில் சுக்கிரன் வக்ர நிலை அடைவதால் திருமணம் சிறப்பான தாக்கம் காணப்படும். உங்களை சுற்றி ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்கும். வியாபாரிகளுக்கு கடின உழைப்பின் மூலம் உங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்புண்டு. முக்கியமான முடிவுகளை இக்காலத்தில் எடுக்காதீர்கள். இது உங்களை பின்னுக்கு தள்ளக்கூடும். உடல்நலக்குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் உடல் நிலையில் கவனம் வேண்டும். சிம்மம் ராசி நேர்களே, சிம்ம ராசியின் 6 வீட்டில் சுக்கிரன் வக்ர நிலை அடைவதால் சில உடல்நல பிரச்சனைகளை சந்திப்பீர். எனவே ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். நிதி நிலைமை சற்று பலவீனமாக இருக்கலாம். கட்டுப்பாடற்ற செலவுகள் உங்கள் நிதி நிலையை குலைக்கலாம். இந்த காலம் உங்கள் குழந்தைகளுக்கு சாதகமாக இருக்கும். காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். உங்கள் துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள். கன்னிராசி நேர்களே, கன்னிராசியின் 5 வீட்டில் சுக்கிரன் வக்ர நிலை அடைவதால் நீங்கள் சில வாய்ப்புகளையும் சவால்களையும் சந்திப்பீர். ஒருவரும் வேலையில் முன்னேற்றம் அடையும் பல வாய்ப்புகள் பெறுவீர். வேலையை மாற்ற நினைப்பவர்களுக்கு இது சாதகமான காலம். இருந்தாலும் தற்போதைய பணியிடத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிரச்சனைகளால் வேலையை இழக்க நேரிட வாய்ப்பிருக்கிறது. துலாம் ராசி நேர்களை, துலாம் ராசியின் 4 வீட்டில் சுக்கிரன் வக்ர நிலை அடைவதால் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். பொருள் வசதிகள் விரிவடையும் மற்றும் உங்கள் தாயிடம் நீங்கள் அதிக பாசத்துடன் இருப்பீர்கள். உங்கள் வீட்டிற்கு ஆடம்பரமான மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்க பணத்தை செலவிடுவீர். நிதி ரீதியாக நன்றாக இருக்கும். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். இக்காலத்தில் குடும்பத்துடன் அதிக நேரத்தை செலவிடுவீர்கள். விருச்சகராசி நேர்களை, விருச்சக ராசியின் 3 வீட்டில் சுக்கிரன் வக்ர நிலை அடைவதால் சுற்றி எச்சரிக்கையாக இருத்தல் நல்லது. ஏனென்றால் அது உங்களை மோசமாக பாதிக்கும். வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் இந்த காலகட்டத்தில் ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்கவும். உடன் பணி புரிபவர்களை நம்பாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களை ஏமாற்ற முயற்சிப்பதால் கண்மூடித்தனமாக நம்பாதீர். யாரையும் தவறாக பேசாதீர். இந்த காலத்தில் உங்கள் நடத்தை ஏற்ற இறக்கமாக இருக்கும். தனுசு ராசி நேர்களை, தனுசு ராசியின் 2 வீட்டில் சுக்கிரன் வக்ர நிலை அடைவதால் இது ஒரு சிறப்பு தாக்கத்தை ஏற்படுத்தும். நிதி ரீதியாக நன்றாக இருக்கும். நீங்கள் கடன் கொடுத்த இடத்திலிருந்து பணத்தை திரும்ப பெற வாய்ப்பிருக்கிறது. இதனால் நிதி நிலைமை நன்றாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மற்றும் சூழ்நிலை மகிழ்ச்சியாக இருக்கும்.
காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் நீங்கள் உங்கள் துணையுடன் ஒரு நல்ல காதல் உணர்வை அனுபவிப்பீர். இக்காலகட்டத்தில் உங்களுக்கு நெருக்கமான மற்றும் அன்பானவர்களிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீர்கள். மகர ராசி நேர்களே, மகர ராசியின் முதல் வீட்டில் சுக்கிரன் வக்ரநிலை அடைவதால் இந்த காலம் மிகவும் முக்கியமானதாக சாதகமானதாக இருக்கப் போகிறது. உங்களுடைய வேலையை நேர்மறையாக முடிப்பீர்கள். தொழில் அதிபர்களுக்கு லாபகரமானதாக இருக்கப் போகிறது. வணிகம் விரிவடையப் போகிறது. நீங்கள் படைப்பாற்றல், டிசைனிங், கலை போன்ற துறைகளில் தொடர்புடையவராக இருந்தால் இந்த காலம் இனிமையானதாக இருக்கும். கும்பராசி நேர்களே, கும்பராசியின் 12வது வீட்டில் சுக்கிரன் வக்ரநிலை அடைவதால் இது சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது. ஆரோக்கியம் மற்றும் நிதி விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கை வேண்டும். இக்காலத்தில் செலவுகள் அதிகரிக்கக்கூடும். ஆடம்பரத்திற்காக செலவுகளை செய்வீர். மோசமான உணவு பழக்க வழக்கங்களால் ஆரோக்கிய பிரச்சனையை சந்திக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் மற்றும் நீண்ட பயணத்திற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு செலவுகள் மட்டுமின்றி வருமான ஆதாரங்களும் அதிகரிக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் காதல் நிறைந்ததாக இருக்கப் போகிறது. இந்த காலத்தில் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மீனராசி நேர்களை, மீனராசியின் 11வது வீட்டில் சுக்கிரன் வக்ரநிலை அடைவதால் இக்காலத்தில் நிறைய பணத்தை பெறுவீர்கள். சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் மற்றும் மிகவும் பிரபலமாவீர்கள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும். காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்கள் வாழ்க்கை துணையை பெறலாம். காதல் உறவில் இருப்பவர்கள் திருமணம் செய்ய மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள். திடீர் நிதி ஆதாயம் மற்றும் மூதாதையர் சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த காலத்தில் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும்.